வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்றைக்கி நம்ம திண்ணை சமையலில் பார்க்க போகிறது ஒரு மாலை நேரத்தில் பண்ணக்கூடிய ஒரு தின்பண்டம். இது வந்து கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பலகாரம்னு சொல்லலாம். இதுக்கு பேர் பழம்பொரி. இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நல்லா பழுத்த ஒரு நேந்திரம் பழம், நேந்திரம் பழம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, நல்லா நீளமாக இருக்கும், நல்லா உள்பக்கம் மஞ்சளாக இருக்கும் அந்த பழத்தில். அந்த பழம் ஒன்று வேணும். அது ரொம்ப காயாக இருக்கக்கூடாது, ரொம்ப கனிஞ்சு இருக்கக்கூடாது. அதாவது தோல் கொஞ்சம் கருக்கும் போது தான் அந்த பழம் உள்ளே நல்லா பழுத்திருக்கும், அந்த ஸ்டேஜில் ஒரு பழம். அதுக்கு நான் ஒரு கப்பு, நார்மலாக மைதா மாவு போடுவாங்க, நான் வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இந்த ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 1/3 கப்பு, அதாவது 1/3 கப்பு கப்பில், ஒரு கப்பில் 1/3 பங்கு அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, 1 பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க, 1 பழம், அவ்வளோதான் நம்ம இதில் நம்ம சேர்க்க போகிறது. இப்போ வந்து அந்த கோதுமை மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதில் வந்து அரிசி மாவு, ஜீனி, அது கூட அந்த 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு, இதெல்லாம் சேர்த்து முதல்ல ட்ரையாக நல்லா கலந்துக்கலாம். நம்ம ட்ரையாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க, எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் இதில் நாம் வந்து தண்ணீர் சேர்த்து நாம் கலந்துக்கலாம். இப்போது இதை நல்லா கெட்டியாக, அதாவது இப்போ பஜ்ஜி மாவு பதத்துக்கு கட்டிகள் இல்லாமல் கலந்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து நாம் பழத்தை உரித்து எடுத்து அதை வந்து துண்டு போட்டுக்கலாம். இந்த நார்மலாக வந்து கேரளாலெல்லாம் அதை ஃபுல் நீளம், முழு நீளமாக அப்படியே பழத்தை வெட்டி அதை பழம்பொரி போடுவாங்க, ரொம்ப பெருசாக இருக்கும் அது. இப்போ நான் அதை வந்து பாதியை வெட்டிட்டு அதில் வந்து துண்டு போட்டு நான் இப்போ பண்ண போகிறேன். இதில் பாதியில் வந்து 3 துண்டு, அதாவது திக்காக, நம்ம பஜ்ஜிக்கு மாதிரி மெலிசா இது பண்ணக்கூடாது, திக்காக வெட்டி தான் பண்ணணும். இப்போ ஒரு பழத்தில் மொத்தம் 6 துண்டு. அந்த பழத்தை வந்து முழுக்க அந்த மாவில் நல்லா முக்கி எடுத்து அதுக்கப்புறம் எண்ணெயில், எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை பொரிச்சு எடுக்கலாம். இப்போ நான் இது 3 போட்டிருக்கேன், போட்டு இதை முதல்ல பொரிச்சு எடுப்போம். அது கருக விடாமல் நல்லா அதான் மீடியம் ஃப்ளேமில் திருப்பி விட்டு இதை நம்ம பொரிக்கணும். ரொம்ப நேரம் ஆகாது பொரியறதுக்கு, கொஞ்ச நேரத்தில் பொரிஞ்சிடும். அதாவது உள்ள பழம் ஒன்றும் நிறைய வேக வேண்டியதில்லை, அதனால் நம்ம மாவு, மேல் மாவு மட்டும் நல்லா அப்போ நிறமாக பொரிகிற அளவுக்கு இதை பொரித்து அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா செவந்துருச்சு, இப்போ நம்ம எடுத்துக்கலாம், ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். இப்போ வந்து சும்மா வெறுமனே அந்த பழத்தை நறுக்கி வட்ட வட்டம் இல்லையா நறுக்கி அதில் வந்து ஜீனி போட்டு கொடுப்பாங்க. அதை விட இந்த முறையில் நம்ம வந்து இதை பஜ்ஜி மாதிரி பண்ணி கொடுக்கும்போது, அதுவும் இனிப்பு பஜ்ஜியாக பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விடுமுறையில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோடு சந்திப்போம். மிக்க நன்றி.